ஹாய், குட் மார்னிங். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன்னா, என்னுடைய பேபி எப்படி என்னை உதைக்குதுன்றத ஒரு ஒரு மூமெண்ட்டையும் நான் வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் உங்களுக்கு காட்ட போகிறேன். கிக் பண்ணுற இடத்துல எல்லாமே நான் வந்து ஏரோ மார்க் மாதிரி ஒரு சின்ன ஒரு சிம்பிள் மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு எனக்கு எப்போ அது தெரிய ஆரம்பிச்சதுன்னா, எனக்கு தெரியல, அதுதான் வந்து குழந்தை உதைக்கிறதான்றது எனக்கு தெரியாமே 4th மந்த் 3rd மந்த்லேயே சின்ன நம்மளை எப்படி ஒரு பூச்சியோ ஒரு குச்சி வச்சு சுரண்டனா லைட்டாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எனக்கு மோஸ்ட்லி லெஃப்ட் சைடு வந்து இருந்தது. அப்போ எனக்கு அதுதான் தெரியல. அப்புறம் எங்கள் வீட்டில் சொன்னதுக்கப்புறம் தான் பரவாயில்ல, இவ்வளோ சீக்கிரம் அசைவு தெரியுதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் டைம் வந்து ஸ்கேன் பார்க்கும்போது வந்து 5th மந்த்து ஸ்கேன் பார்க்கும்போது வந்து டாக்டர் சொன்னாங்க, திரும்புது, குழந்தை உதைக்குது தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நான் கண்ணால் பார்த்தது. பட் நம்ம ஃபீல் பண்ணுறது வந்து நல்லாவே உதைக்கும். நான் வீடியோ எடுக்கலான்னு சொல்லிவிட்டு ரெடியாக ஃபோனை ஆன் பண்ணும்போது டக்குன்னு ஸ்டாப் பண்ணிவிடும். எல்லா தடவையும் என்னை எப்படி தான் ஏமாற்றிட்டே இருக்கும், என்னால் நிஜமாகவே நம்பவே முடியாது. நான் வந்து காலையில் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு வயிறு ஃபுல்லாக நம்ம சாப்பிடும் போது வந்து எனக்கு கொஞ்சம் அது வயிறு ஃபுல்லாக சாப்பிடும் போது எனக்கு தெரியாது. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழித்து நல்ல சூடாக தண்ணி, காஃபி, டீ இந்த மாதிரி நம்ம குடிக்கும் போது வந்துட்டு நல்லா வேகமாக உதைப்பாங்க. எப்பவுமே ப்ரெக்னென்சி டைமில் வந்துட்டு பேபி நல்லா கிக் பண்ணணும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா சுட சுட நல்லா தண்ணி குடிங்க. டீ காஃபி எந்த அளவுக்கு நம்ம சூடாக குடிக்கிறோமோ அதே அளவுக்கு சூடாக நல்லா தண்ணி குடிக்கும் போது அதை நல்லா வேகமாக உதைக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. எனக்கும் அப்படி தான், எல்லா டைமும் நல்லா சுட தண்ணி குடிக்கும் போது நல்லாவே உதைக்கும். நான் இந்த மாதிரி நிறைய தடவை எல்லா தடவையும் உதைக்கிறத வந்து கிளியராக எடுக்கணும், ஃபுல்லாக காட்டணும். பேபி லெஃப்ட்லேருந்து ரைட்டு வரைக்குமே டேர்ன் ஆகிறது எல்லாமே எனக்கு தெரியும். அதை வந்து நான் வீடியோ எடுக்கலான்னும் போது டக்குன்னு ஸ்டாப் பண்ணிவிடும். அந்த ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ண உடனே ஸ்டாப் பண்ணிவிடும். நானும் நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் அதே அவங்க அப்பா வந்து உட்காந்து ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு பிறகு அவர் வந்து பேசுவார். அவர் பேசும்போது வந்து நல்லா உதைக்குங்க, பயங்கரமாக உதைக்கும், சொல்லவே முடியாது. எனக்கு சிரிப்பாக வரும் ஒரு பக்கம், ஒரு பக்கம் வந்து பெயின் இருக்கும் லைட். இப்போ வந்து கொஞ்சம் எனக்கு மைல்டாக வந்து ரொம்ப அவ்வளோ பெயின் இருக்குல்ல. இதெல்லாம் வந்து நான் 5th மந்த்து 6th 7th மந்த்லேருந்து நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். கடைசியில் இருக்கிறது தான் வந்து 8th மந்த்து. சொல்லுடி. சரி, அப்போ இந்தியா போவோமா இல்லை டேடி கூடவே இருப்போமா? ம், இந்தியா போவோமா? என்ன சொல்கிறீங்க, இந்தியா போவோமா டேடி கூட இருப்போமா? சரி, இந்தியா போகலாப்பா. டேடியை விட்டுட்டு நம்ம தனியாக இங்கே, அப்புறம் டெய்லி டேடி வந்து நைட்டு உங்க கூட பேச மாட்டார், ஃபோனில் தான் பேசுவார். ஓகேவா? ம், சரி. டேடிக்கிட்ட சொல்லிடுறோம், நாங்கள் ரெண்டு பேரும் வந்து இந்தியா போகிறோம், நீங்கள் நெக்ஸ்ட் இயர் வாங்கண்ணா. அதே மாதிரி வந்துட்டு நமக்கு காலையில் நல்லா பசிக்குது, நல்லா லேட்டாக சாப்பிட்றோம் அந்த மாதிரி டைம்லேயும் வந்து நல்லா உதைப்பாங்க. நல்லா தமால் டுமேலு உள்ள ஃபுட்பால் விளையாடுற மாதிரி இருக்கும் நமக்கு. அவங்களுக்கு வந்து நல்லா பசிக்கும் போல், நமக்கும் நல்லா பசிக்கும். ஆனால் நம்ம லேட்டாக சாப்பிட்றோம், அந்த டைம் சாப்பிடல அப்படின்னே அப்போ அந்த டைம்லேயும் நல்லா கிக் பண்ணுவாங்க. சில டைம் வந்துட்டு அவங்க உதைக்கிறது வந்து நமக்கு எப்படி சொல்கிறது, கிச்சி கிச்சி மூட்டுற மாதிரி இருக்கும். இந்த இடுப்பு ஓரத்தில் வந்து இந்த கார்னரில் போய் நமக்கு வந்து இந்த க்ராயின் ரீஜன் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து உதைக்கும் போது நமக்கு கிச்சி கிச்சி மூட்டுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி எல்லாருக்குமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
செகண்ட் ப்ரெக்னென்சியில் வந்து அது அவங்களுக்கு பழகிட்டோம். ஸோ இதெல்லாமே என்னுடைய பேபி கிக். நான் இதெல்லாமே வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். என்னோடய பேபி பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே நான் சீக்கிரமாகவே லைன் பை லைனாக வீடியோவாக நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னை வந்து ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.